ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த நியூ மாடல் பூஜா கூட எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கூட பின்னி முடித்ததுமே இன்ட்ரோ வீடியோவில் இந்த கூடைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நிறைய சகோதரிகள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரெண்டு பேர் வந்துட்டு பிரம்ம கமல பூ கூடைன்னு பேர் வைக்கலான்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேர். இன்னும் நிறைய சகோதரிகள் இதை பார்க்குறதுக்கு தாமரை பூ கூடை மாதிரி இருக்குது, ரோஜா பூ கூடை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பேரில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கூடைகளுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாகமணி அம்மா சந்தன பேலா கூடைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு டபுள் டக்கர் கூடைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேரெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரம்ம கமலம் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த பிரம்ம கமலம் பூ வந்துட்டு உண்மையாகவே இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பேரையே இதுக்கு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு பிரம்ம கமல கூடைன்னு பேர் வச்சுட்டேன். இன்ட்ரோ வீடியோவில் ஒரு பேட்டல் மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், ரெண்டு லேயர் பேட்டல் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது உங்களோட விருப்பம் தான், ரெண்டு லேயர் பேட்டல் வச்சாலும் வைக்கலாம், இல்லை அந்த ஒரே அந்த பிங்க் கலர் பேட்டர்லேயே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூடை பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். பிகினராக இருந்தால் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில உங்களுக்கு புரியாமல் போகும். கிரீன் கலரில் 30 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெஜந்தா கலரில் பூ பீனும்போது அதுக்கான மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூஜா கூடைக்கு பேஸ் எப்படி போடுவோம் அதே மாதிரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் சரி சமமாக அடிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம பாக்ஸ் நாட் போடணும். 2 ரவுண்டு லெக்கு ஜாயின் பண்ணி நார்மல் ஒரு பூஜா பேஸ்கெட் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி கட் பண்ண 30 ஒயரையும் பாக்ஸ் நாட் போட்டு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. கட் பண்ண 30 ஒயரையும் 2 எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டோன்னா மொத்தம் 15 நாட் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கும். இந்த 15 நாட்டில் ஃபஸ்ட்டு 3 நாட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 நாட்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 நாட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகுது இல்லையா. இங்கே மேல் பக்கத்தில் மட்டும் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இன்னொரு 3வது நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டை வந்துட்டு இந்த 2 நாட்டுக்கு இடையில நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 3வது நாட்டை இப்படி வைக்கும்போது லெஃப்ட்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், ரைட்லேயும் கிராஸ் ஆகும். 2 நாட் நம்ம போடணும். அப்போ நமக்கு 6 நாட் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இந்த 2 ஒயர் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். மூணு நாட்டு நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணதில் இந்த மாதிரி 6 நாட் கிடச்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுலேக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இன்னொரு நாட் எடுத்திருக்கேன். இந்த நாட்டை வந்துட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 6 நாட்லேயும் 6 லேக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது பாருங்கள். இந்த நாட்டை இதுக்கு மேலே வச்சு லெஃப்டில் ஒரு நாட் போடணும், ரைட்டில் ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இந்த இடத்துல வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த கூடையில் வந்துட்டு 2 ரவுண்டு லெக் வச்சு போட போகிறோம். நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் 3 ரவுண்டு லெக்கு 4 ரவுண்டு லெக் வச்சு போடலாம். அப்போ அந்த கூடை பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ லெஃப்டில் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ரைட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ இந்த நாட்டுக்கு மேலே ஒரு நாட்டை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டில் ஒரு நாட் போட்டிருக்கோம், ரைட்டில் ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ 4 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், ரைட் சைடு ஒரே டைரெக்ஷனில் 2 ஒயர் போகும், லெஃப்ட் சைடு 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரையும் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு ஒரே டைரெக்ஷனில் போகுது இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதுதான் லெக்கு ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்வாங்க. இந்த பூஜா கூடைக்கு அடியில் வந்துட்டு ஒரு கால் மாதிரி நமக்கு இருக்கும், குமிழ் குமிழாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஒரு நாட்டை வச்சு அதை சுற்றி நம்ம 5 நாட் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே நம்ம இன்னொரு நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். இன்னொரு நாட்டை இப்படி வைக்கும்போது ரைட்லேயும் கிராஸ் ஆகும், லெஃப்ட்லேயும் கிராஸ் ஆகும். ஃபஸ்ட்டு லெஃப்டில் இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். 2 லெக் மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 4 லெக்கு ஜாயின் பண்ணணும், அதை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ லெஃப்டில் நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ பாருங்கள் நாலு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ ரைட்டில் ரெண்டு ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகும், லெஃப்டில் ரெண்டு ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் பிடிச்சி நாட் போட்டோன்னா அது வந்துட்டு கார்னர் டேர்ன் பண்ண மாதிரி நமக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போது இந்த ரெண்டு நாட்க்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஒரு குமிழ் மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெண்டு லெக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நாலு லெக்கு ஜாயின் பண்ணணும். இந்த நாட்டில் ஒரு லெக் ஜாயின் பண்ணணும், இந்த நாட்டில், இந்த நாட்டில், இந்த நாட்டில், இந்த நாலு லெக்கையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெக்குக்கு இடையில நாலு நாலு நாட்டை நம்ம போட போகிறோம். ஒரு பக்கம் மட்டும் பின்னி காமிக்கிறேன், மீதி அஞ்சு பக்கம் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போது ரைட் சைடு லெக்கில் பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் போகும், லெஃப்ட் சைடு லெக்கில் மூணு ஒயர் போகும். ஆனால் ரெண்டு ரெண்டு ஒயரை பிடிச்சி மட்டும் தான் நம்ம நாட் போடணும். இங்கே பாருங்கள் சென்டரில் ஒரு நாட் போடுறேன். இப்போ அடுத்து ரைட் சைடு ஒரு நாட் போடணும். பக்கத்தில் இன்னொரு ஒயர் இருக்கும், ஆனால் வந்துட்டு அதில் நாட் போடக்கூடாது. இப்போ ரெண்டாவது ரவுண்டு லெக் நம்ம அதில் ஜாயின் பண்ணணும், அதனால் அந்த ஒயரை விட்டுடணும். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு லெக்கு ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த லெக்குக்கு இடையில நாலு நாலு நாட்டு மட்டும்தானே போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி இன்னும் அஞ்சு லெக்குக்கு இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணணும். இப்போ எல்லா லெக்குக்கு இடையிலையும் நாலு நாலு நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ கேப் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு லெக் இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் வந்துட்டு ரெண்டு ஒயர் போகும். இதில் நம்ம செகண்ட் ரவுண்டு லெக்கு ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த லெக் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இந்த நாட்டில் ரெண்டு ஒயர் போகும், இந்த இடத்துல ஒரு லெக்கு ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த ஆறு லெக்குக்கு மேலேயும் இன்னொரு ஆறு லெக்கை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நாட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நாட்டு வச்சு லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லெக்கு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ணணும், எந்த மாற்றமும் இல்லை. இப்போ லெஃப்ட் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரே டைரெக்ஷனில் போகும் இல்லையா, இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போது லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு ஒரே டைரெக்ஷனில் போகும், இந்த ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு நாட் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளோதான் லெக்கு ஜாயின் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லெக்கு ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு லெக்குக்கு மேலே இந்த செகண்ட் ரவுண்ட் லெக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம், பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு லெக்கு ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இங்கே ரெண்டாவது லெக்கு, இந்த இடத்துல மூணாவது லெக்கு ஜாயின் பண்ணணும். நாலு அஞ்சு ஆறு, இன்னும் அஞ்சு லெக்கு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ரவுண்டு லெக்குக்கு இடையில இருக்கிற கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு லெக்குக்கு இடையில நாலு நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். இந்த கேப் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னாக்கா அடுத்தடுத்து பின்னுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஒயரை பிடிச்சி இந்த லெக்கில் இருக்கிற ரெண்டு ஒயரில் நாட் போடணும். இந்த பேஸ் வந்துட்டு சிங்கிள் கலரில் போட்டதுனால பிகினர் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். டபுள் கலரில் போட்டாக்கா வந்துட்டு பார்டர் டூ பார்டர் நம்ம பின்னுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ ஒரு ரெண்டு நாட் போட்டாச்சு. இப்போ இந்த டைமண்டில் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி இது வரைக்கும் நாட் போடணும், மூணு நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு டைமண்டில் ஒயர் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும், அதை பிடிச்சி நாட் போட்டே வரலாம். பக்கத்து டைமண்ட் பின்னும்போது இந்த டைமண்டோட வந்துட்டு பின்னிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி பின்னிங்கனாக்கா ஃபுல்லாக வந்துட்டு கொலாப்ஸ்ட் ஆகிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பின்னணும். மூணு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த லெக்கில் மூணு ஒயர் இருக்கும், இந்த மூணு ஒயரையும் இந்த எண்டு வரைக்கும் பிடிச்சி நாட் போட்டு போகணும், அவ்வளோதான்.
இதே மாதிரி தான் எல்லா லெக்குக்கு இடையில இருக்கிற கேப்பையும் ஃபீல் பண்ணணும். இந்த ஒரு பக்கம் மட்டும் பின்னி காமிக்கிறேன், இதே மாதிரி மீதி அஞ்சு பக்கம் நீங்களே பின்னிக்கோங்க. பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கூட வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மினி பேஸ்கெட் பிளேலிஸ்டில் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வரிசையில் இது கடைசி நாட் அவ்வளோதான். இப்போ இந்த லெக்கில் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டு வரணும். இந்த நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு, இன்னும் இந்த ஒரு ஒயர் தான் இருக்கு. இந்த ஒரு ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும், அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டு லெக்குக்கு இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டாவது பக்கம் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெக்கில் ரைட் சைடு மூணு ஒயர் போகும் இல்லையா, இந்த மூணு ஒயர், இதே மாதிரி இந்த மிடில் இருக்கிற இந்த டைமண்டில் இருக்கிற ஒயர், அதுக்கப்புறம் இந்த லெக்கில் லெஃப்ட் சைடு போகிற மூணு ஒயர், இதை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு டைமண்ட் நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்து டைமண்ட் பின்னும்போது இந்த ஒயர் வந்துட்டு இந்த லெக்குக்கு மேலே வந்துட்டு பின்னிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் நடக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த லெக்கில் ரைட் சைடு போகிற அந்த மூணு ஒயரில் மட்டும்தான் நாட் போடணும். டபுள் கலரில் போட்டோன்னா இது வந்துட்டு பார்டர் மாதிரி காமிச்சு கொடுக்கும், பின்னுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமண்ட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி முடி போட்டு வச்சுக்கோங்க ஒரு அடையாளத்துக்கு, இல்லை ரப்பர் பேண்ட் ஏதாச்சும் கூட போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நாட் போகக்கூடாது, அந்த மாதிரி போச்சுன்னா பேஸ் வந்துட்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும், என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போகும். இப்போ ரெண்டு லெக்குக்கு இடையில இந்த மாதிரி மூணு மூணு ஒயர் போகும், இதை பிடிச்சி டைமண்டில் ஒரு ரெண்டு ரெண்டு ஒயர் போகுது இல்லையா, இந்த ஒயரை மட்டும்தான் பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி இந்த மூணு மூணு ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி தான் இன்னும் அஞ்சு பக்கம் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஒரு டைமண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ஒயர் போகும். இந்த மாதிரி தான் வந்தால் தான் கரெக்டு. சப்போஸ் நாலு ஒயர் இருந்தாலும் இல்லை அஞ்சு ஒயர் இருந்தாலும் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், அதை பார்த்து வந்துட்டு சரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா பக்கத்துலேயும் எனக்கு அஞ்சு அஞ்சு ஒயர் போகுது. கண்டிப்பாக இதை செக் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம பின்னணும். ஆல்ரெடி பூஜா பேஸ்கெட் நீங்கள் பின்னிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். பிகினருக்காக இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு டைமண்டுக்கு இடையிலையும் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு ஒயர் போகுது இல்லையா, இந்த அஞ்சு அஞ்சு ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு டைமண்ட் நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மிடில் ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு நாலு நாட் போடணும், ரைட் சைடு நாலு நாட் போடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பின்னும்போது இந்த பூஜா பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு கிடைக்கும். இப்போ சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு, ரைட் சைடு நாலு நாட்டு, லெஃப்ட் சைடு நாலு நாட் போடணும். இதுக்காக தான் ரெண்டு லெக்குக்கு இடையில இருக்கிற அந்த டைமண்ட் பின்னி முடிச்சுட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னேன். சப்போஸ் ஒரு பக்கத்தில் நாலு ஒயர் இல்லை ஒரு பக்கத்தில் ஆறு ஒயர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த ஸ்டெப்பை உங்களால் பின்ன முடியாது. என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது, பயங்கர குழப்பமாயிரும். இப்போ கடைசியாக இந்த இடத்துல நாலாவது நாட் போடுறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நாட்டும் போட முடியாது. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாலு நாட் போடணும். இந்த நாலு நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம், வீடியோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். மூணு நாட் போட்டாச்சு, இது நாலாவது நாட்டு. இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் நாலு நாலு நாட் போட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் இப்போ என்ன பண்ணணும், மிடில் ஒரு நாட் போடணும், லெஃப்ட் சைடு மூணு நாட்டு, ரைட் சைடு மூணு நாட் போடுற மாதிரி நமக்கு வரும். இதே மாதிரி ஒரு ஒரு ஒயராக குறைஞ்சி ஃபைனலில் ஒரு நாட்டில் வந்து நமக்கு முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே மிடில் ஒரு நாட் போட்டாச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் ரைட் சைடு மூணு நாட் போடுவோம். இது ஒன்று ரெண்டு, இது மூணாவது நாட்டு. இப்போ ரைட் சைடு மூணு நாட் போட்டாச்சு, இப்போ இதே மாதிரி பாருங்கள் லெஃப்ட் சைடு மூணு நாட் போடணும். இப்போ லெஃப்ட் சைடும் மூணு நாட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ மறுபடியும் மிடில் ஒரு நாட் போடணும். ரைட் சைடு ரெண்டு நாட் மட்டும் தான் நம்மளால் போட முடியும், லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் மட்டும் தான் நம்மளால் போட முடியும். இங்கே மிடில் நாட் போட்டாச்சு இல்லையா, ரைட் சைடு ரெண்டு நாட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் போடலாம். ரெண்டு பக்கத்தையும் இப்போ ரெண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் மிடில் ஒரு நாட் போடணும், நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு நாட்டு லெஃப்ட் சைடு ஒரு நாட் தான் போட முடியும். இப்போ பாருங்கள் ரைட் சைடு ஒரு நாட் போடுறோம், இதுக்கு மேலே நம்மளால் நாட் போடவும் முடியாது. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். இப்போ ஃபைனலாக சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போது ஒரு பக்கத்து டைமண்ட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டைமண்ட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற டைமண்ட் பின்னணும். இந்த டைமண்ட் பின்னும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு பின்னும் இல்லையா, அந்த டைமண்டில் அஞ்சு அஞ்சு ஒயரை விட்டுடணும். இங்கே வி ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இந்த வி ஷேப்பில் அஞ்சு அஞ்சு ஒயரில் மட்டும்தான் நாட் பின்னணும், அதுக்கு மேலே நாட் பின்னக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஒயரில் எக்ஸ்ட்ரா நாட் போட்டாலோ இல்லை கம்மியாக போட்டாலோ இந்த இடத்துல டைமண்ட் வந்துட்டு சின்னதும் பெருசுமாக இருக்கும். இந்த டைமண்ட்ஸ் பின்னுறது எல்லாமே அஞ்சு அஞ்சு ஒயரை மட்டும் தான் பிடிச்சி நாட் போடணும், இதையும் மறந்துடாதீங்க. ஒரு டைமண்ட் பின்னி முடிச்சுட்டு வேணால் நீங்கள் அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் முடி போட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்பை பின்னி முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு முறை இந்த வி ஷேப்பில் அந்த அஞ்சு அஞ்சு ஒயர் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நாலு ஒயர் இருந்தாலோ இல்லை அஞ்சு ஒயர் இருந்தாலோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு தான் சொன்னேன், டபுள் கலரில் நம்ம இந்த பேஸை போட்டிருந்தோம்னாக்கா இந்த மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் வரணும் அப்படின்றதுனால சிங்கிள் கலரில் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மவுண்டின் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய லீஃபாக நம்ம மாற்ற போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸி தான் பின்றது. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் சொன்னது வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் ஒயரை எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மவுண்டைன் ஷேப்பை அப்படியே இந்த லீஃப் மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு மவுண்டைன் ஷேப்புக்கு இடையில அஞ்சு அஞ்சு ஒயர் இருக்கும் இல்லையா, இந்த அஞ்சாவது ஒயரையும் நாலாவது ஒயரையும் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு இந்த மேல் பக்கம் போது பாருங்கள், இந்த ஒயரை பிடிச்சி 3 நாட் போடணும். இந்த மாதிரி தான் இந்த லீஃபை வந்துட்டு பெருசு பண்ணுறது. இதே மாதிரி 3 வருஷம் வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி பின்னும்போது அந்த லீஃப் வந்துட்டு நமக்கு பெருசாயிரும். இப்போது ரைட் சைடு இந்த பக்கம் 3 நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த மவுண்டைன் ஷேப்பில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6வது ஒயர் இருக்கும். ஏன்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் பின்னி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு 6 ஒயர் இந்த பக்கத்தில் இருக்கும். இந்த 6வது ஒயரையும் 5வது ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும். நாட் போட்டுட்டு இந்த பக்கத்தில் 4 நாட் பின்னணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி பின்னிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த 6வது நாட்டையும் 5வது நாட்டையும் பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடுறேன். இந்த நாட் போட்டுட்டு இந்த மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி 4 நாட் போடணும். இந்த ஸ்டெப்லேயும் இந்த ஒரு பக்கம் மட்டும் பின்னி காமிக்கிறேன், இன்னும் 5 பக்கம் நீங்களே பின்னிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். பிகினராக இருந்தீங்கன்னா 1 or 2 times வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். ஓகே, இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு வருஷம் பின்னி முடிச்சாச்சு. மறுபடியும் பாருங்கள், ரெண்டு பக்கத்துலேயும் 5 ஒயர் நமக்கு போகும். இப்போ இந்த 5வது ஒயரை பிடிச்சி இந்த பக்கம் நாட் போடணும். இந்த பக்கம் 5வது ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் நாட் போடணும். இப்போ இந்த 5வது ஒயர் 4வது ஒயரையும் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி 3 நாட் போடணும். இந்த க்ரீன் கலரில் ஒயர் வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கூட ஒயர் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒயர் ஷார்ட்டேஜ் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒயரை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நிறைய ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டாலும் அந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த பக்கம் 4 நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டு போகணும். இப்போ 2வது வருஷம் நம்ம பின்னிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் பின்னோன்னா போதும், அதுக்கு மேலே பின்ன வேண்டியது இல்லை. இப்போ 2 வருஷம் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் 1 வருஷம் மட்டும் நம்ம பின்னிக்கலாம்.
இப்போது இந்த அஞ்சாவது ஒயரை பிடிச்சி இந்த பக்கம், இந்த அஞ்சாவது ஒயரை பிடிச்சி இந்த பக்கம் நம்ம பின்னிட்டு போக போகிறோம். இந்த பக்கம் பின்னுறதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ரெண்டு முறை ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த பக்கம் பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் நாட் போடுறோம். இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் மூணு மூணு வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ரெண்டு பெட்டல்ஸ் பின்னியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நாலு பெட்டல் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ க்ரீன் கலரில் ஆறு பெட்டலும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் பின்னி முடிச்சுட்டு எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சிட்டேன். இந்த ஒரு பெட்டலில் இருக்கிற ஒயர் மட்டும் சொருகாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு சொருகி காமிக்கிறதுக்காக. இப்போது இந்த ரைட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயர் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது லெஃப்ட் மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். ஒரே வரிசையில் சொருகணும், மாற்றி மாற்றி சொருகக்கூடாது. உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுங்க. அப்போ தான் கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் மடித்து ஒரே வரிசையில் சொருகிறேன். மெஷர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாக்கா ஒரு 2-3 சென்டிமீட்டர் வந்துட்டு ஒயரை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, ஒயர் பத்தலைனாக்கா ஜாயிண்ட்டு போட முடியாது, ஜாயிண்ட் போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த ரெண்டு ஒயரை மட்டும் இந்த மாதிரி சொருக்கிறது காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருகிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போது மெஜந்தா கலரில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பூ எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூ பின்னுறதுக்கு 30 ஒயர் ஒரு ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தாமரை இப்போ பூஜை கூடையில் இந்த ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி தான் நம்ம உள்ளுக்குள்ளே ஒயரை ஜாயின் பண்ணி பெட்டல்ஸ் பின்னுவோம். ஆனால் இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மெஜந்தா கலரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அந்த லைன் வந்துட்டு வெளியே வந்துட்டு தெரியும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த கூடையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா உள்ளுக்குள்ளே இந்த ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பெட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, இந்த வி ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த லைன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உள்ளுக்குள்ளே இந்த ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி சரிசமமாக வச்சுக்கோங்க. அந்த ஒரே ரவுண்டில் வந்துட்டு பின்னணும். இப்போ இந்த மாதிரி ஒயரை சரிசமமாக வச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போது இன்னொரு ஒயர் எடுக்கிறேன். இந்த ஒயரை இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இந்த ஒயரில் இப்படி ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் சரிசமமாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது ஒயர் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி டைப்பில் இந்த ஒயரை ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சந்தேகமே வேண்டாம், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மெஜந்தா கலர் அந்த இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் வச்சு பின்னாலும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம சாதாரணமாக பெட்டல் பின்னும்போது இந்த கூடையில் வந்துட்டு அந்த ஹோலில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இந்த ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம்னாக்கா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி அந்த ஒரே ரவுண்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். மாற்றி மாற்றி அந்த நாட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடாது, ஓகேவா. இப்போ அடுத்து நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் வந்துட்டு ரெண்டு ஒயர் இருக்கும், கீழே ஒரு ஒயர், மேலே ஒரு ஒயர் இருக்கும். இப்போ மேலே இருக்கிற இந்த ரெண்டு ஒயர்லையும் பிடிச்சி இங்கே ஒரு நாட் போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, மேல் பக்கம் இருக்கிற ரெண்டு ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறோம். இப்போது மேல் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதே நாட்டில் இப்படி கூடைக்கு உள் பக்கமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரையும் இங்கே மேல் பக்கமாக இருக்கிற இந்த ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும். நான் ஏன் இந்த மாதிரி போடணும்னு சொல்கிறேன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மேல் பக்கம் இருக்கிற ஒயரில் மட்டும் பிடிச்சி நாட் போட்டோன்னா என்ன ஆகும், அந்த மெஜந்தா கலர் வந்துட்டு அப்படியே உருவிட்டு வந்துடும், புரியுதா. அதனால தான் மேல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயர் அந்த கூடைக்கு உள் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போடும்போது என்னாகும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மெஜந்தா கலர்லேயே நீங்கள் ஹேண்டில் வச்சாலும் பிரிஞ்சு நமக்கு வராது. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், மூணாவது நாட்டு கூடைக்கு உள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரையும் மேல் பக்கம் இருக்கு இல்லையா அந்த மூணாவது ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பின்னணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பின்னிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸாகும், அதை பிடிச்சி ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு மேலே மேலே பின்னிட்டு வர வேண்டியது தான். இப்போ மூணு நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் ஒயர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி பின்னி காமிக்கிறேன். நீங்கள் கூட பின்னும்போது ஒரு ஒரு ஒயராக ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாலாவது நாட் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பக்கத்துலேயே இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஒயரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரிசமமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒயரை சரிசமமாக வச்சாச்சு. இப்போ இந்த நாட் போட்டோம் இல்லையா, இந்த ஒயர் இருக்கட்டும், கீழ்ப்பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த ஒயர்
இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதில் வந்துட்டு மேல் பக்கம் இருக்கிற இந்த ஒயரில் பிடிச்சி நம்ம ஒரு நாட் போடுறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், கீழ்ப்பக்கம் கூடைக்கு உள் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போட்டாலும், இல்லை மேல் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நீங்கள் நாட் போட்டாலும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இந்த கூடையோட பிடிக்காது, உருவி வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு நாட் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நாலாவது நாட்டில் இருக்கிற ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு உள் பக்கம் இருக்கு இல்லையா, அதாவது கூடையை பார்த்த மாதிரி இருக்கும் இந்த ஒயரையும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண போகிறோங்க. அந்த ஒயரில் மேல் பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறோம். இந்த பேஸ்கெட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்படி தான் நாட் போடணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வரும். இப்போ அஞ்சு நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ ஆறாவது நாட் எப்படி போடணும்னா, இந்த அஞ்சாவது நாட்டில் இருக்கிற ஒயரை விட்டுருங்க. இந்த கூடைக்கு உள் பக்கமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரையும் இந்த நாட்டில் இருக்கிற கேப்பில் வந்துட்டு இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணி மேல் பக்கம் இருக்கிற ஒயரில் நாட் போடணும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மெஜெந்தா கலர் ஒயரை ஜாயின் பண்ணும்போது இந்த க்ரீன் கலர் பெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பின்னும்போது. அதனால இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் பின்னாடி வச்சு இந்த மாதிரி கட்டிடுங்க. ஏதாவது ஒரு ஒயரோ இல்லை நூலை வச்சு கட்டி விட்டுருங்க. ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் அதை பிரித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இங்கேருந்து சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒயரையும் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரையும் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இந்த ரெண்டு ஒயரையும் பார்த்தீங்கன்னா உள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்துட்டு கடைசி நாட்டு. இப்போ மெஜெந்தா கலரில் ஒரு ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சிருக்கோம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை சுற்றி வந்துட்டு நாட் போட்டே வரணும். இதே மாதிரி இந்த செகண்ட் ரவுண்டுக்கு மேலே தேர்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுக்கு மேலே ஃபோர்த் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டுக்கு மேலே ஃபிஃப்த் ரவுண்டு, இந்த மாதிரி பின்னணும். மொத்தம் வந்து அஞ்சு ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். ஓகேவா, இப்போ இதே மாதிரி பாருங்கள், ரெண்டு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த செகண்ட் ரவுண்டுக்கு மேலே உன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இதை பிடிச்சி நம்ம நாட் போடணும். இது பிகினருக்காக இந்த தேர்ட் ரவுண்டு பின்னுறதை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூட பின்னுறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கிளியராக காமிக்கணும்னு காமிச்சிட்ருக்கேன். இதுதான் தேர்ட் ரவுண்டு. இதே மாதிரி இந்த தேர்ட் ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த தேர்ட் ரவுண்டுக்கு மேலே உன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதை பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி அஞ்சு ரவுண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். இதே மாதிரி அஞ்சு ரவுண்டு வரைக்கும் ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து மேஜந்தா கலரில் பெட்டல் பின்ன போகிறோம், அதாவது வந்துட்டு ஒரு மவுண்டைன் ஷேப் மாதிரி பின்ன போகிறோம். இந்த ரெண்டு லீஃப் இருக்குது பாருங்கள், இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெட்டல் பின்னணும். ஒரு பெட்டல் நீங்கள் கரெக்டாக பின்னிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த லீஃபுக்கு மேலேயே வந்துட்டு இந்த பெட்டல் இருந்துச்சுனாக்கா தனியாக நமக்கு தெரியாது, அதனால் இந்த மாதிரி பின்னுங்க. இப்போ வருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் பின்னுறேன். அஞ்சு நாட் வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். அஞ்சு நாட் பின்னிட்டு அதுக்கு மேலே நாலு நாட்டு, அதுக்கு மேலே மூணு நாட்டு, அதுக்கு மேலே ரெண்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு இல்லையா, இப்போது செகண்ட் நாட் போடுறோம். இந்த ஸ்டெப்லேயும் இந்த ஒரு மவுண்டைன் ஷேப் மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் அஞ்சு மவுண்டைன் ஷேப் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு, இப்போ மூணாவது நாட். இந்த மூணாவது நாட் தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ரெண்டு லீஃப்க்கும் நடுவில் இருக்கணும் இந்த நாட்டு. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு லீஃப்க்கும் நடுவில் வந்துட்டு இருக்குது. இப்போது நாலாவது நாட் பின்றோம். இது அஞ்சாவது நாட்டு. இப்போது அஞ்சு நாட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெண்டு லீஃபுக்கும் நடுவில் பாருங்கள் இந்த மூணாவது நாட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு நாட் கூட நீங்கள் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ரெண்டு நாட்டு, ரைட் சைடு ரெண்டு நாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பெட்டல் நீங்கள் கரெக்டாக பின்னிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் ஏன் சென்டரில் இருக்கணும்னு சொல்கிறேனாக்கா, இந்த லீஃபுக்கு மேலேயே இந்த பெட்டல் பின்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லீஃப் வந்துட்டு அந்த பெட்டலை மறைச்சிரும், அப்போ அந்த பூ மாதிரி நமக்கு தெரியாது. அந்த ரெண்டு லீஃபுக்கு நடுவில் இந்த மெஜந்தா கலர் பெட்டல் நமக்கு கிளியராக தெரியணும், அப்போ தான் பூ மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட அந்த அஞ்சு நாட்க்கு மேலே இப்போ நம்ம நாலு நாட் பின்னிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த மாதிரி ரோஜா பூ கூடையை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் தாமரை பூ கூடைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூணு மாடலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாமே நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும், பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். பாருங்கள், எல்லா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அஞ்சு நாட்டுக்கு மேலே நாலு நாட் பின்னியாச்சு. இப்போ இந்த நாலு நாட்டுக்கு மேலே பாருங்கள், மூணு நாட் பின்னணும். இது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ மூணு நாட் பின்னியாச்சு. இப்போ இந்த மூணு நாட்டுக்கு மேலே ரெண்டு நாட் பின்னுறோம். இப்போ இது ரெண்டாவது நாட்டு. இந்த ரெண்டாவது நாட்டுக்கு மேலே ஃபைனலாக ஒரு நாட் நம்ம பின்னணும், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இன்னும் அஞ்சு பேட்டல் பின்னணும். ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு பேட்டல் நம்ம பின்னி முடிச்சாச்சு, அடுத்து ரெண்டாவது பேட்டல் பின்னணும். இப்போ இந்த ரெண்டு லீஃப்க்கு இடையில இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த அஞ்சு நாட் போட்டோம் பாருங்கள், இந்த அஞ்சு நாட்டை விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம நாட் போடணும். ஒரு ஒரு பெட்டல் பின்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு பெட்டல்லையும் அஞ்சு அஞ்சு ஒயர் இருக்கும். அந்த அஞ்சு அஞ்சு ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அடுத்தடுத்த பெட்டல் பின்னுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாமே சொருகி விட்டுடுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் அதிகமாக இருக்குது, இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் போகிற ஒயரை ரைட்டு மடித்து சொருகணும், ரைட்டு போகிற ஒயரை லெஃப்ட் மடித்து இந்த மாதிரி சொருகணும், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு மவுண்டைன் ஷேப்லேயும் நமக்கு அஞ்சு நாட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அஞ்சு நாட்டை உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். நாலு நாட்டு இருந்தாலோ இல்லை ஆறு நாட் இருந்தாலோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்தடுத்து இதே மாதிரி ரெண்டாவது மவுண்டைன் ஷேப் பின்னணும். இந்த ஃபஸ்ட்டு மவுண்டைன் ஷேப் நீங்கள் கரெக்டாக பின்னிட்டீங்கன்னா பாருங்கள், ரெண்டாவது கரெக்டாக வந்துருச்சு. இந்த ரெண்டு பெட்டலுக்கு இடையில வந்துருச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேட்டல் கரெக்டாக போட்டிங்கன்னா அடுத்தடுத்து கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி அஞ்சு பேட்டலையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இந்த க்ரீன் பேட்டல் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை நம்ம பிரித்து விட்டுடலாம். நீங்கள் பின்னும் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நம்ம பின்னும்போது. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.